முதல்ல கர்ப்பப்பைய அது ரெண்டு பசங்க ஒரு அபாஷன் கர்ப்பப்பைய அதிரும். இப்பெல்லாம் பாருங்க, பெண்களை எல்லாரும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, சமைக்க ஆள் இல்லை, ஒருத்தர் கூட ஆரோக்கியமாகவே இல்லை, உணவில் கவனம் செலுத்துறது இல்லை, எல்லாரும் அவசர அவசரமாக வேலைக்கு ஓடிட்டு எல்லாரும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆணுக்கு இங்கே பெண் சளைப்பிள்ளை காண் என்று கும்மி கொட்டும் இவர் மீனாட்சி. சென்னை புரசைவாக்கத்தில் 28 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டும் அனுபவங்களை கண்ணீர் மல்க பகிர்ந்து கொண்டார் மீனாட்சி. நாங்களாம் ஆட்டோ ஓட்டணும்னா இப்போ ஒரு டிரைவர் ஒரு ஸ்டேரிங் அதுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி கிக்கர் சார். நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிக்கர் தான் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ 10 வருஷமாக தான் செல்ஃப் ஷாட்டு அதெல்லாம் வந்துச்சு, வண்டி இப்போ கேஸ் வந்துச்சு எல்லாமே. கிக்கர் அடிக்க சொல்ல கர்ப்பப்பைய அது ரெண்டு பசங்க ஒரு அபாஷன் கர்ப்பப்பைய அதிரும். அந்த இந்த பக்கம் மாதவிடாய் எப்போல்லாம் 3 நாள்லாம் நிற்க முடியாது, வீட்டில் தங்க முடியாது, வண்டி ஓடித்து ஆகணும், ஏன்னா ஸ்கூல் சவரி ரெகுலர் சவரிலாம் இருக்கும், அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வேறு ஸ்டேரிங் வந்து இருக்கிற பள்ளத்தில் ஒரு பள்ளத்தில் விழுந்தா கூட 4th பெண்ட் ஆகிடும், அப்போது ரைட்டு வலிக்கும், வலிக்க சில ஸ்டேரிங்கை பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும் ஆட்டோவில். அப்போது இந்த ஷோல்டர்லாம் விட்டு போயிடும், ஒரு அந்த அதை போய் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது, அந்த டைம் வரணும், காசு கையில் வரணும், மெக்கானிக் செட்டுக்கு போய் ரெடி பண்ண, அது வரைக்கும் அந்த வலியை தாங்கி தான் ஆகணும். காலை 6:45 ஆட்டோவை எடுத்து சவாரியை ஆரம்பிக்கும் இவர் இரவு 9:45 வரை ஓட்டுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக கூறினார். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 வண்டி எடுக்கிறேன் சார், ஈவினிங் வந்து 9:45 அப்படியாக வீட்டுக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு இட்லி எதனா சுட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு 10:30 ஆகிடும். தங்களை தேவதைகளாக பார்க்காவிட்டாலும் கேவலப்படுத்தி புறக்கணிக்கவோ உழைப்பவர்களை உதாசீனப்படுத்தவோ வேண்டாம் என்பதே இவரது ஒரே கோரிக்கை. பெண்கள் எல்லாருமே தேவதைகள் தான், எல்லாருமே யார் இப்போ பார்க்குற அந்த மாதிரி நீங்கள் தேவதையை பார்க்கறது தேவையில்லை. அவங்க ஆண்களுக்கு நிகராக அவங்க உழைக்கிறாங்கன்னா அவங்க கூட சண்டை போடாமல் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்களை பாதுகாத்த போதும், பெருசாக ஒன்றும் நீங்கள் செய்யணும், ஒரு கேவலமான ஒரு இறப்பை எங்களுக்கு தர வேணாம். உழைக்கும் பெண்கள் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ அரசோ தன்னார்வலர்களோ வகை செய்ய வேண்டும் என்பது இவரது வேண்டுகோள். எங்களுக்கு வந்து புரட்சி வேண்டாம், நாங்கள் வீரப்பெண்ணு சிங்கப்பெண்ணு இந்த புறமோ வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எங்களுடைய உண்மை நிலைமை, எங்களுடைய உண்மை நிலைமை இந்த பார்க்குறவங்க அது யாரோ, அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே அவங்கள அணுகி சரிங்களா அவங்களுக்கு உண்டான தேவை என்னன்னு பூர்த்தி பண்ணுங்கள். உழைக்கிறவங்கள உதாசனப்படுத்திடாதீங்க கடைசி காலகட்டத்தில், அவங்க அவங்களோட நிலைமை கேள்விக்குறியாகி ரொம்ப கேவலப்பட்டு அவங்க வந்து எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படுற நிலைமை இருக்கக்கூடாது. எவ்வளோ திட்டங்கள் போடுறீங்க அவங்களுக்கு அமைச்சு கொடுங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க வீடு இல்லைன்னா அந்த வீட்டில் அவங்க இருந்துக்கலாம். இப்போல்லாம் பாருங்கள், பெண்களை எல்லாரும் வேலைக்கு அமைச்சிட்டாங்க, சமைக்க ஆள் இல்லை, ஒருத்தர் கூட ஆரோக்கியமாகவே இல்லை, அதை ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். அந்த ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு அந்த சந்ததியே ஆரோக்கியமாக வளரும். இன்றைக்கி எல்லாரும் அவசர அவசரமாக வேலைக்கு ஓடுறோம், உணவில் கவனம் செலுத்துறது இல்லை, எல்லாரும் அவசர அவசரமாக வேலைக்கு ஓடிட்டு எல்லாரும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் மட்டுமல்ல, கடின உழைப்பு தேவைப்படும் துறைகளிலும் பெண்களால் சாதிக்க முடியும் என்பதற்கு பெண் ஆட்டோ ஓட்டுநர் மீனாட்சி ஒரு உதாரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் தாங்க சார் ஆம்புலன்ஸு, மொத்த ஆம்புலன்ஸ் ஆக்சிடெண்ட் கேஸ் எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுப்போம், என்ன மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு போய் சொல்லுவோம். இந்த கை வந்து பாருங்கள் சார், கை இதெல்லாம் வந்து ஸ்டேரிங் பிடிச்ச இந்த கை ஃபுல்லாக நமக்கு காப்பு காய்ச்சிருக்கோம், ஸ்டேரிங் பிடிச்சி இந்த கை ஃபுல்லாக காப்பு காய்ச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து நரம்புலாம் வலிக்கும் பயங்கரமாக, இந்த கழுத்து நரம்புலாம் வலிக்கும். எப்போ போய் வீட்டுக்கு போய் படுப்போம், எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைனா வெளியே போகிறதுக்கு கிளம்பிடுவாங்க, நாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், வீட்டில் கொஞ்சம் நேரம் படுக்கலாமா அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி இருக்குது, நம்ம யார் கையும் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளை உழைச்சா நம்மளுக்கு சாப்பிட முடியும்,
பொருளாதாரத்தில் ஒரு பெண் மேம்பட்டால் மட்டும்தான் சார் அந்த குடும்பம் உயரும், நாடு உயரும். இந்த எல்லாத்துக்கும் பெருமையான விஷயம் ஒரு பெண் வந்து பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கணும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜகுமாரன்.